குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே டுடே வி ஆர் கெயின் டு டிஸ்கஸ் அபர்ட் தி டாபிக்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் த்ரூ தி பியூர் ரெசிஸ்டர் சர்க்கியூட் ஓகேவா ஒரு பியூர் ரெசிஸ்டர் சர்க்கியூட்ஸ் வழியாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அப்போ அதோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஓகேவாப்பா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க படம் த்ரீ பாயிண்ட் ஒன் டூ ஏ யில் இன்டக்டன்ஸ் மற்றும் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இல்லாத ஒரு பியூர் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா அந்த ரெசிஸ்டன்ஸில் எந்த விதமான ஒரு ட்ராப்மே இருக்காது ஓகேவா அது வந்து பியூர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஐடியல் கண்டிஷன்ஸில் உள்ள ஒரு ரெசிஸ் ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு ஏசி வோல்டேஜுக்கு இடையே இணைக்கப்படுகிறது ஓகே ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜுக்கு அக்ராஸாக நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெசிஸ்டரை கரெக்ட் பண்ணும்போது அந்த சர்க்கியூட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நான் அனலைஸ் பண்ண போகிறேன் ஓகேவாப்பா ஸோ இங்கே வந்து ஹியர் ஹியோ என்னது சப்ளை வோல்டேஜ் ஸோ இங்கே வீன்றது என்னது சப்ளை வோல்டேஜ் அந்த வீன்றது என்னது இங்கே சப்ளை வோல்டேஜ் ஏசி வோல்டேஜாக இருக்கனால அதுக்கு என்ன ஃபார்ம்லாம் விஇஸ் இவச்சு vm sin omega t இதெல்லாம் வந்து first classல earlier classல பார்த்தது ஓகேவா v vm sin omega t i ஸ்மால் okay? i இருக்குல்ல அந்த ஸ்மால் என்னது இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட் டு தி సర్க்குட் ஓகே iன்றதனாலப்பா இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட் டு த సర్க்குட் அது சஃபிக்ஸ் ஆர் அப்படின்ட்டு இல்லையா வி சஃபிக்ஸ் ஆர்னா என்னது ஹோல்டேஜ் ட்ராப் தி எனது ரெசிஸ்டர் ஓகே வி சஃபிக்ஸ் ஆர்னா என்னது ஹோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி யூ நோ ஆல் ஆஃப் யூ நோ தட் ஓகே வாஸ் பர் த ஓம்ஸ்லா வாட்ஸ்அப் ஃபார்ம்லாம் இப்போ வி இஇஸ் ஈக்வல் டு ஐ இன் டு ஆர் ஸோ ஐ இஸ் ஈக்வல் டு வி பை ஆர் வீக்கு இப்போல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க விஎம் ஆம் சைன் ஹோமெகாடி சப்ஷிப் பண்ணுங்க டிவாட் பை ஆர் சைன் ஹோமேகாட்டி இங்க சப்ஸ்கிரீட் பண்ணியாச்சு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஐஸ் ஈக்குவல் டெனப்பா ஃபார்ம்ல ஐஎம் சைன் ஹோமேகாட்டி வி so பை ஆர் அப்படின்னா என்னது ஐஎம் ஓகே ஸோ ஐஎம் சைன் ஹோமேகாட்டி தட் இஸ் equation நம்பர் டூ ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து விஎம் டபுள்யூ ஆறுக்குப்போலாம் நான் இஎம்ன்றது என்னது சப்ஷூ பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ என்னன்னா வீன்றது சப்ளை வோல்டேஜ் அப்போ வீட்டுக்கு ஃபார்ம்ல என்னப்பா விஎம் சாயின் ஒமேகா ஏன்னா சப்ளை வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜாக இருக்கனால அதுக்கு என்ன ஃபார்ம்லாம் விஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஓமேகாட்டி ஐந்நாது ஸ்மாலாகிறது என்ன டெனோட் பண்ணுது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் டு த சர்க்கியூட் வி சிக்ஸ் ஆர்னு என்னப்பா ஓல்டேஜ் ட்ரோப்ராஸ்தி ரெசிஸ்டர் ஸோ விஸ் ஈக்குவல் டு ஐ இன் டு ஆர் ஸோ ஐ இஸ் ஈக்குவால் டு என்னப்பா ஃபார்ம்லாம் வி பை ஆர் இந்த வீக்கி இப்போலாம் நான் என்ன பண்ணுறேன் விஎம் சைன் ஒமகாட்டி ஃபர்ஸ்ட் டீக்வேஷன்ஸை சப்ஷிப் பண்ணுறேன் டிவைடட் பை ஆர் இந்த விஎம் டபிள் ஆர் மட்டும் தனியாக வச்சுட்டு சைன் ஓமகாட்டி தான் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஎம் டபிள் ஆர்னா என்ன அர்த்தம் ஐஎம் ஸோ ஐஇஸ் ஈக்வல் டு

ஓகே ஐ ஐகிப்பால நான் என்ன சப்ஷேவ் பண்ணுறேன் விஎம்ஆர் இந்த சைன் ஓமேகாட்டியை சப்ஷேவ் பண்ணுறேன் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஓமேகாட்டி இல்லை என்ன கிடைக்கும் உனக்கு சைன் ஓமேகாட்டி சைன் ஓமேகாட்டி இந்த சைடு கேன்சல் ஆகிடும் ஸோ என்ன கிடைக்கும் விஎம் ஆர் ஆர்எஸ் ஈக்குவல் டு ஐஎம் அப்போ மேற்கண்ட சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூவியிலிருந்து வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டுக்கும் இடையே ஃபேஸ் ஆங்கிள் ஜீரோ என்பது தெரிய வருகிறது ஏன்னா இந்த ஆங்கிள் நம்ம என்ன பண்ணிடுறோம் டெலீட் ஆகிடுது ஸோ அதனால் என்ன கிடைக்காது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு இடையில் வந்து எந்த விதமான ஆங்கிளும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது பியூர் ரெசிஸ்டன்ட் சர்க்கியூட்டில் செல்லும் கரண்ட் இன்ஃபேஸ் ஆக இருக்கும் அதான் இன்ஃபேஸ் ஓல்டேஜ் இருக்குது இல்லையா இதுக்கு உள்ள இன்ஃபேஸ் வித் ஒன்னது கரண்ட் ஓகே வோல்டேஜ் ஆனது கரண்ட்டுக்கு இன்ஃபேஸ் ஓகே செல்லும் கரண்ட் ஆனது வோல்டேஜுக்கு இன்ஃபேஸ் ஆக இருக்கும் ஓகே ஸோ பியூர் ரெஸ்டன் சர்க்கியூட் வேஃபா மட்டும் திஸ் இஸ் வெக்டா டயராம் அப்படின் இன்ஃபேஸ்னா என்ன அர்த்தம் வோல்டேஜ் எந்த டேரக்ஷன்ல போதோ அதே டேரக்ஷன் இருக்கும் கரெக்டாக தான் இன்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேப்பா திஸ் இஸ் தி வெக்டா டயராம் திஸ் இஸ் தி வேஃபார் வேஃபார்னா வோல்டேஜ் அது எந்த டேரக்ஷன்ல போதோ அதே டேரக்ஷன் என்ன பண்ணும் கரண்டோட டேரக்ஷனும் இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பவர் பவர் இன் பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் ஃபார்ம்ல என்னப்பா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பவர்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாட்ஸ்அப் பவர் த கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் ஸோ வாட்ஸ்அப் ஃபார்ம்ல ஓல்டேஜும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபைனலி வீ கேன் கெட்தி எனது வேல்யூஸ் ஆஃப் வந்து பவர் ஸோ வீ கீப்பில் என்ன பண்ணுறேன்ப்பா விஎம் சைன் ஒமேகாட்டி சப்ஷி பண்ணுறேன் ஹை கிப்பல்லாம் ஹைஎம் சைன் ஒமேகாட்டி சப்ஷிவ் பண்ணியாச்சு ஸோ விஎம் ஐஎம் என்று சைன் ஸ்கொயர்ட் எனது ஒமெகாடி ஓகே ஸோ ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கே நம்ம நம்ம பார்த்துருக்கோம் ஏரியா அண்டர் த கவ் டிவிடட் பை பேஸ் லேண்ட் நம்ம பார்த்தோமா இல்லையா ஸோ ஏரியா அண்டர் த கவ் ஸோ இந்த ஏரியா வந்து இந்த கவர் வந்து எவ்வளோ ஏரியாவை இது பண்ணிக்கிற பை பேஸ் லேண்ட் பேஸ் பேஸ்லன் ஜீரோலேருந்து எனது டூ பை வரை இருக்காரு அதான் இங்கே நம்ம டூ பை போகிறோம் ஓகே ஏரியா அண்டர் த கவ்னா வோல்டேஜும் கரண்ட்டும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்னது பவர் ஸோ ஆவரேஜ் பவர் தானே நான் கேல்குலேட் பண்ண சொல்கிறோம் ஸோ விஐ டிவிடட் பை டூ பை இன் டி தீட்டா ஓகேவாப்பா ஸோ என்ன பண்ண வி கி பல்லா விஎம் சைன் ஒமேகா டி ஹைகி பல்லா ஐஎம் சைன் ஒமேகா டி சப்ஷ்ரை பண்ணியிருக்காங்க இன்ட்டு டி தீட்டா டிவைட் பை டூ பாய் ஸோ இன்டக்ரல் ஜீரோ டூ டூ பை விஎம் சைன் டீட்டா ஐஎம் சைன் டீட்டா இன்ட்டு நது டி தீட்டா டிவைட் பை நது டூ பாய் ஸோ இந்த இடத்துல எல்லாமே டி டீட்டாவில் டிவைட் பண்ணனால நான் என்ன பண்ணுறேன் ஒமேகா டீ எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் தீட்டா டீயாக மாற்றிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒன் டபிள்பை டூ பை வெளில எடுத்துட்டேம்னா இன்டெக்ரல் ஜீரோ டூ டூ பை விஎம்ஐஎம் இப்போ நல்லா யாபிச்சு உள்ள என்ன இருக்குது இங்கே சயின் தீட்டா இங்கே ஒரு சைன் தீட்டா ரெண்டு சயின் தீட்டா மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ஸோ விஎம்ஐஎம் மட்டும் வெளியில் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ விஎம்ஐஎம் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா ஸோ விஎம்ஐஎம் டூ பை வெளில போயிடுச்சு அப்போ இன்டெகிரல் ஜீரோ டூ டூ பைன்றது ஒரு பேஸ் லென்த் ஓகே இதில் ஜீரோலேருந்து டூ பை வரைக்கும் உள்ள அந்த கவோவோட ஏரியா வந்து நம்ம பார்க்கப் போகிறோம் ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவோட என்னப்பா ஒன் மைனஸ்

இண்டெகரேட் பண்ணணும் மைனஸ் என்னது டூ தீட்டாவை காசு இந்த டூவை வெளில ஆல்ரெடி எடுத்துடுறாங்க வெளியில் ஓகே அப்போ இங்கே டூ தீட்டாவை வந்து என்னது இன்டெகேட் பண்ணால் சைன் டூ தீட்டா டிவைட் பை என்னது டூ ஸோ விஎம் ஹைஎம் டிவைடட் பை எனது டூ ஏன்னா என்ன ஆகிடும் இங்கே இதுலேருந்து நீங்கள் சப்ஷிப் பண்ணுங்க சப்ஷிப் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி டூ பை டிவிட் பை டூ ஸோ கேன்சல் ஆயிரும் பை மட்டும் கிடைக்கும் ஓகே ஸோ மைனஸ் சைன் டூ ஜீரோ சப்ஷி சைன் ஜீரோ செலுத்து ஜீரோ தான் ஓகே ஸோ இந்த பையன் இந்த பையன் ஆயிரும் இங்கே கேன்சல் ஆயிரும் ஸோ ஆன்சர் கிடைக்கும் விஎம் ஐஎம் டிவிட பை டூ ஓகே ஸோ விஎம் ஐஎம் பை டூ எப்படி விஎம் டபுட் பை ரூட் டூ இன்ட் ஐஎம் டிவிட பை ரூ டூன்னு எழுதிக்கலாம் ஓகே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஎம் அண்ட் விஎம் டூபை ரூட்டுனா அது என்னது ஓல்டேஜோட ஆர்எம்எஸ் வேல்யூ ஸோ விஆர்எம்எஸ் இக்குவல் டு விஎம் டை ரூட்டுன்றது நம்ம மொதல் மொதல் க்ளாஸ்ல வந்து ஆர்ம்எஸ் வேல்யூ டெரிவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையப்பா அப்போ விஎம் டூபை ரூட்டுக்கு போல் என்ன பண்ணலாம் வி சப்ஷி பண்ணிக்கலாம் ஐஎம் டை ரூட்டுக்கு போல் ஐ பண்ணிக்கலாம் ஸோ ஓல்டேஜும் கரண்ட்டையும் மல்டிபிளை பண்ண வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகே ஸோ வேர் வி அண்ட் ஐஆர் எனது ஆர்எம்எஸ் வேல்யூஸ் வேர் விஎண்ட் ஐஆர் எனது ஆர்எம்எஸ் வேல்யூஸ் ஓகேவாப்பா ஸோ நான் இன்னொரு இதெல்லாம் ரிவைன் பண்ணுறேன் நல்லா கவனிங்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட் த்ரூ தி பியூர் ரெசிஸ்டர் சர்க்கியூட் ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸை நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸை நான் அனலைஸ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் கொடுக்குறேன் ஏசி வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்போ அதோடைய ஃபார்ம்லாம் என்னப்பா விஸ்தி சப்ளை வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ்னால் என்னது ஏசி வோல்டேஜ்னால விஎம்ஸ் ஏன்னா அது ஒரு சைனோசைடல் வந்து ஆங்கிளில் அது வந்து என்னவாகும் அந்த வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ விஎம் சைன் ஒமேகாட்டி போட்டாச்சு ஐன்றது என்னப்பா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்

ஸோ விப்பலாம் நான் என்ன பண்ணுறேன் விஎம் சைன் ஒமகாட்டி சப்ஷூ பண்ணுறேன் டிவிட் பை ஆர் ஸோ விஎம் பை ஆர் மட்டும் வச்சுக்கோங்க சைன் ஒமகாட்டி ஸோ இந்த இடத்துல ஐஸ் இக்குவல் டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் விஇஸ் இக்குவல் டு விஎம் சைன் ஒமகாட்டி ஐஇஸ் இக்குவல் டு ஐஎம் சைன் உமகாட்டி ஸோ இங்கே ஐக்கு பல நான் என்ன பண்ணுறேன் விஎம் டபுள் பை ஆர் சைன் ஒமகாட்டி ஈக்குவல் டு ஐஎம் சைன் இங்கோ சைன் உமேகாட்டி இங்கே சைன் ஒமேகாட்டி கேக் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கடை ஃபைனல் ஆன்சர் என்னப்பா கிடைக்கும் விஎம் டபிள் பை ஆர் ஈக்வட்டது ஐ சஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எம் ஸோ மேற்கண்ட சமன்பாடு ஒன்று மற்றும் ஈக்குவேஷன்ஸ் நம்பர் ஒன் மற்றும் டூ வீலருந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூவிலருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது ஓல்டேஜ் மற்றும் கரண்ட்டுக்கு இடையே உள்ள ஃபேஸ் ஆங்கிள் வந்து எதுவுமே கிடையாது வெறும் ஆக்னிடியூட் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஃபேஸ் ஆங்கிள் என்னது எனக்கு கிடையாது ஸோ அதோட ஃபேஸ் ஆங்கி ஜீரோ என்பது அப்புடின்னா என்ன அர்த்தம் அதாவது பியூர் எஸ்டன் சர்க்கியூட்டில் செல்லும் கரண்ட் வோல்டேஜுக்கு இன்ஃபேஸ் ஆக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஓகேவாப்பா வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸ்னா இதான் வேஃபார் வோல்டேஜ் எந்த டேரக்ஷன்ல போதும் அதே டேரக்ஷன் என்னவாகும் கரண்ட்டும் இருக்கும் பட் இன் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அதே தான் வோல்டேஜ் டேரக்ஷன்லேயே கரண்ட்டு தான் வெக்டா டயக்ராம் ஓகே திஸ் இஸ் தி வெக்டா டயக்ராம் திஸ் இஸ் தி வேஃபார்ம் ஃபார் எனது பியூர் எஸ்டன்ஸ் சர்க்கியூட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் பவர் இன் பியூர் ரெசிஸ்டன்ஸ் சார் ஓகே பவர் கேலுலேட் பண்றது எப்படி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டேனியஸ் பவர் ஃபார்ம்லாப்பா வோல்டேஜும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா ஃபைனலி வி கேன் கெட் இனது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் உங்களுக்கு வி தெரியும் என்னது விஎம் சைன் ஒமேகாட்டி ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமகாட்டி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஒமேகாட்டி இதை நான் என்ன பண்ணுறேன் ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கும் ஆவரேஜ் பவருக்கு ஃபார்ம்ல என்னப்பா ஏரியா அண்ட் அந்த கர்வ் ஓகே இந்த கர்வ் வந்து எவ்வளோ ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்கோ அதோட டிவைட் பை பேஸ்ல எவ்வளோ லென்த் வரைக்கும் அந்த இருக்கு ஓகே அதால நம்ம என்ன பண்றோம் இந்த டிவைட் பண்ணி இன்டகிரேட் பண்ணோம் அப்படினா எனக்கு என்ன கிடைச்சிரும் एवरेज பவர் கிடைச்சிரும் சோ एवरेज பவர் பி பி 0 டு 2 பை உங்களுக்கு என்ன கிடைக்குது vi ஓகேவா ஏன்னா ஆவரேஜோட பவர் வி இன்ட்டு ஹை டிவலப் பை டூ பை இன்ட்டு டி தீட்டா இன் பர்டிகுலர் ஆங்கிளில் நான் என்ன பண்ணுறதை கண்டுபிடிக்கிறேன் ஓகே இந்த ஆங்கிள் டேவியேஷன்ஸ் என்னது ஜீரோலேருந்து த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் வந்து எனக்கு இது ஒரு முழு சைக்கிள்ஸ் வந்து இது பண்ணுது ஓகே ஸோ ஜீரோ டூ டூ பை பிஎம் சைன் ஒமகாட்டி இன்ட்டு ஐஎம் சைன் ஒமேகாட்டி இன்ட்டு டி தீட்டா டிவெலப் பாய் என்னது டூ பை ஸோ இன்ட்ரல் ஜீரோ டூ டூ பை விஎம் எழுதிட்டு இங்கா டி இருக்கு இல்லையா அந்த டி 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 டிட்டாவில் இது பண்ணும் போது ஒமேகாப்பால டீட்டா சப்ஷேக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன ஒன் பை 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 டூ 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 ஜீரோ ஸ்கொயர் டி ஸோ பை

ட மைனஸ் அகர்தனதே ஸ்கவாட் 2 தீட்டா பண்ணா சைன் 2 தீட்டா அதோட divided பை அந்த கோயフィசியன்ட்ஸ் வேல்யூ ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் இந்த limits வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு 0 to 2 பை so upper லிமிட் மைனஸ் lower லிமிட் போட்டாவினா finally ஃபைனலி can get கெட் answer ஆன்சர் என்னப்பா கன்சல்வேட் பண்ணீங்க சால்வ் பண்ணும்போது அண்ட் சால்விங் திஸ் எனது இன்டகிரேஷன்ஸ் அண்ட் ஃபைனலி வீ கேன் கேட் தி ஆன்சர் ஃபோர் எனது விஎம்ஐஎம் டூட பை டூ அதை எப்படி இன்னும் சிம்பிஃபை பண்ணி எடுக்கலாம் விஎம் டுட பை ரூட் டூ இன்ட்டு ஐஎம் டூட் ஏன்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூன்னு உங்களுக்கு ஏற்றதே தெரியும் ஓகேவாப்பா ஸோ விஎம் டூட பை ரூட்டுக்கு பல ஓல்டேஜ் வி ஐஎம் டோட பை ரூட்டுக்கு பல ஹை ஸோ வி அண்ட் ஐஆர் தி ஆர்எம்எஸ் வேல்யூஸ் ஓகே ஆர்எம்எஸ் வேல்யூஸ் ஆஃப் ஓல்டேஜஸ் விஆர்எம்எஸ்இக்கோ டுஎம்டெடோ பை ரூட்டு ஐஆர்எம்எஸ்இக்கோ டு ஐஎம் டெட பை ரூட்டு ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு பியூர் எஸ்டர்ன்னு சொல்லியா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நான் உட்கொதும் போது எனக்கு என்ன விதமான சர்க்கியூட்டோட பர்ஃபாமன்ஸ் அப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் த்ரூ தி எனது பியூர் இண்டர் ஓகேவாப்பா ஸோ படம் புள்ளி ஒன்று மூணு ஏஇல் ஒரு பியூர் இன்டக்டர் இண்டக்டன்ஸ்னா எப்படி இருக்கும் வைண்டிங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா இது பேர் தான் இண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எல்லுன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க ரெசிஸ்டர்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வரி வரியா இருக்கும் ஓகேவா அது வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க ஓகேப்பா இப்ப இண்டக்டர்ஸ் நான் என்ன பண்றேன் ஒரு ஏசி சப்ளை இணைப்புடன் இணைக்கப்பட்டிருப்பது காண்பிக்கப்படுகிறது ஓகே ஒரு ஏசி சப்ளை இண்டக்டர் காக்கிறாசு நான் என்ன பண்ணிருக்கேன் கனெக்ட் பண்ணிருக்கேன் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா கீழே வாசிங்க ஒரு காயில் வழியாக ஏசி மின்னோட்டம் செல்லும் போது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மின்னோட்டம் செல்லும் போது அதன் இண்டக்டன்ஸால் பேக் இஎம்எஃப் தூண்டப்படும் ஓகேவா சோ ஒரு காயில் இதுக்கு பேர் என்னன்னா காயில் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இண்டக்டன்ஸ் காயில் இந்த காயில் வழியா ஆல்டர்னேட்டிங் கவோல்டேஜ் வந்து செல்லும் போது இந்த இந்த காயில் என்னாக ஒரு இஎம்எஃப் வந்து தூண்டப்படும் ஓகேவா சோ இந்த பேக் இஎம்எஃப் சப்ளை வோல்டேஜுக்கு எதிர் திசையில் இருக்கும் இல்லை உண்டாகக்கூடிய இஎம்எஃப் இஎம்எஃப்னா என்னது இதுதான் ஸ்மால் இ போட்டிருக்கு இல்லையா அதான் இஎம்எஃப் ஓகே இந்த இஎம்எஃப் ஆனது இந்த சப்ளை வோல்டேஜுக்கு எதிர் திசையில் தூண்டப்படும் இவ்வாறு தூண்டப்படுகின்ற இஎம்எஃப் ஆனது அந்த வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும் ஓகேவாப்பா ஸோ காயலில் எந்த வித ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட்டும் இல்லாமல் பியூர் இண்டக்டன்ஸாக இருப்பதால் பேக் இஎம்எஃபும் சப்ளை வோல்டேஜும் சமமாக இருக்கும் ஓகேவா இது வந்து ஒரு பியூர் இண்டக்டர்ன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதில் எந்த விதமான ட்ராப் எதுவுமே இருக்காதனால இந்த காயில்ல ப்ரொடியூஸ் ஆகிற கூடிய வோல்டேஜும் இந்த சப்ளை வோல்டேஜும் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ அப்ளைட் வோல்டேஜ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம் பேக் இஎம்எஃப் அப்படின்னு அர்த்தம் ஓகேவாப்பா என்ன பண்ணுறது ஏசி த்ரூ பியூர் இண்டக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இண்டக்டர் காயில நான் என்ன பண்றேன் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸுக்கு அக்ராஸா நான் என்ன பண்றேன் ஏசி சப்ளையுடன் நினைக்கப்பட்டுள்ளது ஒரு காயிலில் ஏசி மின்னோட்டம் செல்லும் போது அதன் இண்டக்டன்ஸ் காயிலில் என்ன வந்து துண்டப்படும் பேக் எம் ஆஃப் துண்டப்படும் ஸோ இதுல பேக் எம் ஆஃப் ஆனது சப்ளை வோல்டேஜ் எப்பவுமே ஆப்போசிட் டேரக்ஷன் தான் இருக்கும் பட் இது வந்து ஒரு பியூர் இண்டக்டர் காயில்னால இதோட சப்ளை வோல்டேஜும் இந்த பேக் எம் ஆஃபும் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்ப என்ன இருக்கும் தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்ளைட் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு बाकी यम आफ ओके मैम उंगल को तेरी फॉर्मूला अप्लाई वोल्टेज का नापा फॉर्मूला वी इक्वल टू वी एम साइन ओमेगा सो कि डेट इज़ द इक्वेशन नंबर ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் காயிலில் இன்ட்யூஸ் ஆகக்கூடிய பேக்இஎம்ஆப் ஈக்குவல் டு ஸ்மால்இ ஸோ ஸ்மால்இ ஃபார்ம்ல என்னப்பா பேக் பேக்இஎம்ஆப் கண்டுபிடிக்க ஃபார்ம்ல என்னது எல் இன்டு டிஐ பை டிடி ஸோ இந்த டென்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய இன்டக்டன்ஸ் வேல்யூ இன்ட் அது வழியாக ஃப்ளோ கூடிய கரண்டை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு பேக் பேக்இஎம்ஆப் வேல்யூ கிடைக்கும் ஓகேவா ஸோ இஸ் ஈக்குவ டு எல் இன்டு டிஐ பை டிடி ஸோ இதுல கேபிட்டல் எல்ன்றது என்னப்பா காயிலினுடைய இன்டக்டன்ஸ் வேல்யூ ஓகேவா ஸோ நான் என்ன பண்றேன் இந்த விஎம் சைன் ஒமேகாட்டி வி சிக்கு பி அதை அப்ளைடுஜும் பேக்இம் எஃப் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ ரெண்டு ஈக்வேட் பண்ணுறேன் அப்ளைடுஜுக்கு என்னது விஎம் சைன் ஒமேகாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் இருந்து பேக்இஎம்எஃப் பேக்இம் எனப்ப ஃபார்ம்லாம் இசிவ டு எல் இன்டு டிஐ பை டி 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 டிடி அதான் நீங்கள் எழுதியிருக்கீங்க ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டிஐ மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிறேன் அப்போ இதை எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் விஎம் சைன் ஒமேகாட்டி இன்ட்டு டிடி டிவிடன் பை என்ன வந்துடும் எல் வந்துடும் ஓகேவா ஸோ விஎம் பை எல் இன்ட்டு சைன் ஒமேகாட்டி இன்ட்டு டிடி ஓகே சோ நான் என்ன பண்றேன் திரும்ப அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் வீ கேன் கெட் ஓகேவா நான் என்ன பண்றேன் லெஃப்ட் ஹண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் நான் என்ன பண்றேன் இன்டெகிரேட் பண்றேன் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா இன்டகிரேஷன் ஆஃப் டிஃப்

நைன்டி டிகிரி ஏன்னா இங்கே வந்து உனக்கு காஸ் காஸ்தீட்டா இருந்திருக்கு இல்லையா அந்த காஸ்தீட்டாவை எப்படி எல்லாம் சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டாவோட ஃபார்ம்லாம் என்னப்பா தீட்டா இது எல்லாமே நீங்கள் டிரிகனோமெட்ரிக்கல்ல வந்து மேக்ஸில் படிச்சிருப்பீங்க ஓகே தீட்டாக்கு என்னப்பா ஃபார்முலா சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு அதை இங்கே போட்டாச்சு ஸோ நை சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டானாலும் காஸ் தீட்டானாலும் ஒன்று தான் ஓகேவா ஸோ என்ன பண்றீங்க அந்த விஎம் டூட பை அல்ட்டு இந்த இதை நான் என்ன பண்றேன் மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை அப்படியே மாற்றி இது பண்றேன் ஸோ சைன் எனது ஒமெகாட்டி மைனஸ் நைன்டி டிகிரியா மாத்தும் போது இந்த மைனஸ் வந்து என்னவா ஆயிடும் கேன்சல் ஆயிடும் சோ என்ன பண்றீங்க உங்களுக்கு விஎம் டு டபை எல் அப்படின்னு இருக்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா ஐ எம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா விஎம் டுட பை எல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐஎம் எல் ஒமேகா ஓகேவா இங்கே ஒரு ஒமேகா வரும் ஓகே விஎம் பை எல் ஒமேகாஸ் ஈக்குவல் டு ஐஎம் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு போல் என்ன பண்ணுறீங்க ஐஎம் சப்ஷ்யூ பண்ணி சைன் ஒமேகாடி மைனஸ் வந்து நைன்டி டிகிரி ஸோ தட் இஸ் தி ஈக்குவேஷன் நம்பர் என்னப்பா டூ ஓகே ஸோ சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலேருந்து சமன்பாடு ஒன்று என்ன இருக்குது விஎம் சைன் ஒமேகா டி இங்கே என்ன இருக்குது ஐஎம்ஸ் அப்போ வோல்டேஜ் ஆனது கரண்ட்டுக்கு என்ன இருக்குது நைன்டி டிகிரி இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்கனால அது லேகிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவாப்பா ஸோ சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டை பார்க்கும்போது பியூர் இண்டக்டன் சர்க்யூட்டில் என்னவா இருக்காங்க வோல்டேஜுக்கு நைன்டி டிகிரி பின் வோல்டேஜ் கரண்ட் கரண்டானது வோல்டேஜுக்கு நைன்டி டிகிரி பின் தங்கி ஐ மீன் லாகிங்காக இருக்கிறது என்பது தெளிவாகிறது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா திஸ் இஸ் தி வே ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் தி வெக்டா டைரம் ஸோ இங்கே வோல்டேஜ் லேக்கிங்னா கீழே நோக்கி இருக்கணும் லீடிங் அப்படின்னா மேலே நோக்கி இருக்கும் சர்க்கியூட்டில் ஓகேவா ஸோ ஆனது கரண்ட்டுக்கு நைன்டி டிகிரியில் என்னவாக இருக்குது லேக்கிங்காக இருக்குது ஓகே திஸ் அப்போ வோல்டேஜ் மேலே இருக்கும் கரண்ட் வந்து கீழே இருக்கும் ஓகேவாப்பா இதான் லேக்கிங்னு அர்த்தம் அது லீடிங் அப்படின்னா வோல்டேஜுக்கு மேலே இருந்து இருந்துச்சு கரண்ட் அப்படின்னா அது லீடிங் வோல்டேஜுக்கு கீழே இருந்துச்சு இந்த டாட்டர் லைன்றது என்ன அப்படின்னா கரண்ட் ஸோ விஇசி கோட்டு விஎம் சைன் ஒமேகாட்டி இங்கே ஐசி கோட்டு ஐஎம் சைன் ஒமேகா எவ்வளோ டிகிரி லேக்கிங்காக இருக்கு நைன்ட்டி டிகிரி லேக்கிங்காக இருக்குது ஓகேவா அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன்

நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் ஐசி குட் ஐஎம்சைன் ஒமேகாட்டி மைனஸ் நைன்டி டி இப்போ இன்ஸ்டன் பவர் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா ஓல்டேஜிங் கரண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ வி வோல்டேஜ் போல என்னது விஎம் சைன் ஹோமெகாட்டி கரண்ட் போல ஐயம் சைன் ஒகேட்டி மைனஸ் நைன்டி எழுதுறீங்க ஸோ அப்போ ஆவரேஜ் பவர் கல்குலேட் பண்ண ஏரியா அண்ட் அந்த கர்வ் டு அட் பேஸ் பேஸ்லந்த் எவ்வளோப்பா இங்கே பேஸ் லென்த் வந்து ஸீரோலேருந்து டூ பைன்ற லென்த் வரைக்கும் உள்ளது கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஜீரோ டூ டூ பை பிஎம் சைன் ஒமேகாட்டி ஐஎம் சைன் ஹோமேகாட்டி மைனஸ் நைன்டி டி இண்டி டி ஆஃப் ஒமேகாட்டி டி பை டூ பை ஸோ விஎம்

vm im divided by 2 pi into 2 வந்திருக்கு so integration of 2 0 to 2 pi cos இப்போ வந்து என்னது cos omega t omega t get cancel cos டி கிடைக்கும் minus cos இங்க omega t plus omega t இருக்கு அப்ப so 2 omega t minus 90 into d of வந்து omega t okay இத நான் என்ன சிம்பிளிফাই பண்ணா என்ன கிடைக்கும் பா vm im divided by 2 into 2 is 4 so

ஜீரோ மைனஸ் காஸ் ஆஃப் டூ ஒமேகாட்டி மைனஸ் நைன்டி ஒமேகாட்டியை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன் ஓகேவா காசு நைன் இந்த நைன்டி காசு தீட்டாவை இன்டெகிரேட் பண்ண எனக்கு எனக்கு கிடைக்கும் சைன் டீட்டா ஓகே ஸோ மைனஸ் சைன் டூ ஆஃப் அந்த ஒமேகாட்டி மைனஸ் அந்த நைன்டி டிரி டிவெலப் பைனது அதோட ஒமகாட்டியோட இஸ் டூ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் நான் சப்ஷிப் பண்ண போகிறேன் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டா ஸோ விஎம் ஐஎம் டிவலப் பைனது ஃபோர் பை மைனஸ் சைன் ஆஃப் டூ இன்டூ ஒமேகாட்டிக்கு இப்போல்லாம் என்னது டூ பை அப்போ ஃபோர் பையன் மாதிரி டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் பையன் மரணும் மைனஸ் நைன்டி அடுத்து மைனஸ் ஆஃப் அப்பர் லோயர் லிமிட் லோயர் லிமிட்டில் என்னது ஒமேகாட்டிக்கு பார்த்தா ஜீரோ சப்ஷி பண்ண டூ இன்ட்டு ஜீரோ வீரோ ஸோ மைனஸ் சைன் ஆஃப் வந்து ஜீரோ மைனஸ் நைன்டி டிகிரி டிவிடட் பைனது டூ ஸோ விஎம் ஐஎம் டிவைட் பை ஃபோர் பை எடுத்து என்னது இன்ட்டு மைனஸ் ஆஃப் சைன் ஃபோர் பைட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா

வரைக்கிறது ஸோ இன்ஸ்டன்டியஸ் பவரோட வேல்யூ வந்து என்னது முட்டை ஜீரோ அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அது ஏ அல்டர்னேட்டிங் கரண்ட் த்ரூ தான் பியூர் ரெஸ்ட் வந்து என்ன இருக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூஸ் கிடைக்கும் வோல்டேஜ் அண்ட் அந்த கரண்ட்டோட ஆர்எம்எஸ் வேல்யூ கிடைக்கும் ஓகேவா ஸோ விஎம் டிவைட் பை ரூட் டூ ஐஎம் ட்ரை ரூட் டூ அதான் வந்து விஆர்எம்எஸ் அடுத்தது ஐஆர்எம்எஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பியூர் இண்டக்டன் சர்க்யூட் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கிது இங்கே நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு இக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது கிடைக்கிது ஆனது கரண்ட்டுக்கு என்ன நைன்டி டிகிரி லேக்கிங்காக இருக்கு பட் ப்யூர் வெஸ்டர்ன் சர்க்கியூட்டில் வோல்டேஜும் கரண்ட்டும் எனக்கு என்னவாக இருக்குது இங்கே இன்ஃபேஸ் வித் ஓல்டேஜ் இன்ஃபேஸ் வித் கரண்ட்டாக இருக்குது ஓகேவாப்பா அடுத்தது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு பியூர் இண்டக்டன் சர்க்கியூட்டில் வோல்டேஜானது கரண்ட்டுக்கு நைன்டி டிகிரி லேக்கிங்காக இருக்குது அதுதான் இங்கே வந்து என்ன செய்ய இருக்காங்க வெட்டா டைராம்ல என்ன பண்ணிருக்காங்க இங்க ரெப்ரெஷன் பண்ணிருக்காங்க ஓகேவா உம் நல்லா பாருங்க வோல்டேஜ் ஆனது கரண்ட்டுக்கு நைன்டி டிகிரி என்னது லேகிங்காக இருக்கிறது ஓகே ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்ன வந்து இண்டக்டன்ஸ் சர்க்கியூட்டில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் பிஎம் ஐஎம் டிவைட் பை ஃபோர் பை இன்டு ஜீரோ ஸோ ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இஸ் ஜீரோ ஸோ இதில் வந்து பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட்டில் பவர் வேஸ்ட் என்பது என்னது ஜீரோ என்பது தெரிய வருகிறது ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் தம்பி அல்டர் கரண்ட்டு பியூ ரெசிஸ்டர் வழியாக நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு ஆடர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் நான் என்ன செலுத்துறேன் உள்ள செலுத்தும் போது எனக்கு என்ன விதமான பர்ஃபார்மன்ஸ் நடக்குது சர்க்கூட்ல அப்படிங்கிறது நான் அனலைஸ் பண்ணுறேன் ஓகேவா இதில் ஒவ்வொரு நோட்டேஷன் அப்படின்னா சப்ளை வோல்டேஜ் வந்து ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஃபார்ம் என்னப்பா விஎம் சைன் அந்த என்ன பிஎம்சாய்டல் வேஃபார்மா இருக்கும் ஓகே ஏசி வேஃபார்ம் சைடல் ஓகே அண்ட் பியூர் ரெசிஸ்டர் வேஃபார் ஓகேவா ஸோ என்ன பண்ணுறேன் ஐ

வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸாகவே தான் இருக்கும் ஃபேஸ் ஆங்களோட வேல்யூ வந்து என்னது ஜீரோவாக இருக்கும் பவர் இன் பியூர் ரெசிஸ்டன்ட் சர்க்கியூட்டில் என்னவாக இருக்கீங்க நம்மளுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அந்த கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும் இன்ஸ்டனியஸ் பவர் இன் பியூர் ரெசிஸ்டன்ட் ரெஸிஸ்டன்ட் சர்க்கியூட் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டும் பியூர் இண்டக்டர் அப்படின்னா ஒரு இண்டக்டர் காயில் வழியாக நான் என்ன பண்ணுறேன் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை நான் என்ன பண்ணுறேன் உள்ள செலுத்துகிறேன் செலுத்தும் போது அந்த காயில்ல நான் எனக்கு என்ன கிடைக்காது ஒரு பேக் இஎம்எஃப் இருக்கும் அந்த பேக் இஎஃப்எம்எஃப் எப்போவுமே எப்படி இருக்கும் சப்ளை வோல்டேஜுக்கும் ஆப்போசிட்டில் எதிர் திசையில் இருக்கும் பட் என்னவா இருக்குது இங்கே அந்த வந்து இது நம்ம யூஸ் பண்ணுற இண்டக்டன்ஸ் வந்து பியூர் இண்டக்டன்ஸாக இருக்கனால அதில் என்னவா இருக்காது அந்த அதில் உண்டாகக்கூடிய தூண்டப்படக்கூடிய பேக் இஎம்எஃபும் சப்ளை வோல்டேஜும் சம சம சமமாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அதான் இருக்காங்க அப்ளை வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு பேக்

எப்படி இருக்கு கரண்ட் ஆனது வோல்டேஜுக்கு நைன்டி டிகிரி லேகிங்காக இருக்குது அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க ஓகேவா வோல்டேஜ் மேலே இருக்கும் டாட்டா லைனில் உள்ளது கரண்டோட எக்ஸ்பிரஷன் இங்கே வோல்டேஜ் வந்து மேலே இருக்கு கரண்ட் வந்து ரீடிங்லே இருக்கு பட் எந்த லேக்கிங்ல இருக்கு நைன்டி டிகிரி லேக்கிங்காக இருக்கு அப்படின்றது இங்கே வெக்டார் ரெப்ரெசன்டேஷன் பண்ணிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம் பவர் இன் பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்கியூட்ஸ் ஓகேவா ஸோ பியூர் இண்டன் சர்க்கியூட்ஸ் வழியாக உள்ள பவர் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பம்ம வோல்டேஜையும் கரண்ட்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்

கரண்ட மல்டிபே பண்ணா எனக்கு என்ன கிடைக்கிறது இன்சேனியஸ் பவரின் ஏசி ரெசிஸ்டண்ட் சர்க்கியூட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஓகேவா பியூர் ரெசிஸ்டன் சர்க்கியுட் அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க இங்கே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் த்ரூ த பியூர் இண்டக்டர் சர்க்கியூட் அப்படின்னா அப்ளைட் ஓல்டேஜும் பேக்கிஎம்ஃபு எனக்கு ஈக்குவலாக இருக்குது பட் அட் அட் டைம் என்னவாக இருக்குது இங்கே கரண்ட்டானது ஓல்டேஜுக்கு நைன்டி டிகிரி லேகிங்கில் இருக்குது ஸோ நான் அதுலேருந்து என்ன பண்ணுற அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட என்னது எக்ஸ்பிரஷனை அதில் சப்ஷி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் இன்ஸ்டேனியஸ் பவர் இன்னும் பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட் கேல்குலேட் பண்ணுறேன் எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னப்பா கிடைக்குது ஜீரோ கிடைக்கும் ஸோ பியூர் இண்டக்டன் சர்க்கியூட்டில் என்ன விதமான பவருமே என்னது இருக்காது ஓகேவா சோ நல்லா கோத் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு என்னப்பா கேளுங்க ஓகேவா தேங்க்யூ